Hi guys, welcome to Learn Automation Online. In the video, kuduthirukkira oru string la irundhu oru particular character ethana time varudhu abdingiradha find pandrathukku dhaan nama Java program ezhuda porom. So find the occurrence of a given character in a particular string. For example, ipo indha Arulprasath abdingira indha kuduthirukkira input la a abdingira character ethana thara vandirukku abindradha na find pananum appadina adoda occurrence case sensitivity ignore பண்றோன்ற பட்சத்துல 1, 2, and 3 கரெக்டா. ஸோ இந்த லாஜிக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம். இதை ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வே, ஹைட்ரேஷன் யூஸ் பண்றது, ஓகேவா? செகண்ட் ஒன், ஒருவேளை பர்டிகுலரா உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்ற இன்டர்வியூவர் ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணாம இந்த லாஜிக்கை அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னும் சில கண்டிஷன்ஸை வைக்கலாம். இப்போ நம்ம இந்த நம்பர் ஸ்வாப்பிங்க்கு பார்த்தோம்ல, தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ கண்டிஷன்ஸ் ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணாம பண்ணணும்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியஸ்ட் வேவான ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். கொடுத்துருக்கிற இன்புட்டு எந்த கேரக்டர் ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அண்ட் மூணாவது வந்து என்னன்னா, அவுட்புட்டாக நாம இது எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங், இன்புட் ஸ்ட்ரிங் எந்த கேரக்டர் ஃபைன் பண்ணுமோ அதுக்கு ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அதை டூ ஃபைண்ட் அப்படின்றதில் வச்சுக்கிட்டேன். அதோட வேல்யூ ஏ. இப்போதைக்கு எனக்கு அக்கரன்ஸ், அதாவது அந்த வர வேண்டிய ரிசல்ட்டை தான் நான் அக்கரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வச்சுருக்கேன். இது எனக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்றது தெரியாது என்னோட ப்ரோக்ராம்க்கு. அதனால் அக்கரன்ஸ் வந்து ஜீரோன்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன் பண்ண ஃபைன் பண்ண இதை நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓகேவா? ஸோ இந்த மூணு இன்புட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸ் சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர், கரெக்டாக? இந்த ஏ வந்து ஸ்மால் கேரக்டர், ஸ்மால் லெட்டர். இது ரெண்டுமே வேற வேற ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதோட ஆஸ்கி கோட்ஸ் ஒன்றும் தனித்தனி, கரெக்டா? ஸோ அப்போ ஸ்மால் ஏ அப்படிங்கிறதும் கேபிட்டல் ஏங்கிறதும் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம ஒரு யூனிஃபார்ம் கேஸுக்கு கொண்டு வர மாதிரி மாற்றிக்கலாம், ஓகே? அதாவது இந்த இன்புட்டை நான் லோயர் கேஸ்க்கு மாற்றிடுறேன்னு வச்சுக்கோ, சரியா? ஸோ இந்த இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் டு லோவர் கேஸ். இந்த பட்சத்தில் இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இதுவும் ஸ்மால் ஏவாக மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஒன்றா தான் நடக்கும். இந்த விஷயத்தை நான் மாற்றிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பர்டிகுலர் கேரக்டரை எடுத்து இது ஃபுல்லாக ஹைட்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஒவ்வொரு பொசிஷன்லையும் இந்த கேரக்டரும் இதோட ஜீரோத் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரும் ஒன்றா, இந்த கேரக்டரும் இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரும் ஒன்றா, இந்த கேரக்டரும் இதோட செகண்ட் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேரக்டர் ஈக்குவல் டு இதோட ஜீரோத் பொசிஷனில் இருக்கிற கேரக்டர். ஸோ இதை ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு லூப்பிங் தேவைப்படும், கரெக்டாக? ஸோ ஃபார் லூப்பு சிம்பிளாக ஒன்று எழுத்துக்கிறேன். இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோவிலருந்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா ஒரு ஸ்ட்ரிங்குமே ஜீரோத் இண்டெக்ஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஜீரோவிலேருந்து வச்சுக்கிறேன். இது எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் வரைக்கும் நடக்கணும், கரெக்டா? ஸோ லென்த் வந்து ஒன்னுல இருந்து தான் ஆரம்பிக்கும், இண்டெக்ஸ் பொசிஷன் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும், லென்த் வந்து ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஐ இஸ் லெஸ் தேன் இந்த இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல இதோட லென்த். ஸோ இன்புட் டாட் லென்த், இது வரைக்கும் இந்த லூப் வந்து ஐட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும் முடிய முடிய என்ன ஆகணும்னா ஐ பிளஸ் பிளஸ், சரியா? ஸோ இந்த ஃபார் லூப்புக்கு நார்மலாக கண்டிஷன் எழுதியாச்சு. இந்த ஃபார் லூப்பில் இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ யூஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வர்றப்போ இந்த கேபிட்டல் ஏ அப்படின்ற கேரக்டர், இப்போ நம்ம அதை கேஸ் சென்சிட்டிவிட்டியை மாற்றிட்டோம், ஸ்மால் ஏ அப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டரும் நமக்கு இந்த கேரக்டரும் ஒன்னா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போது இஃப், ஓகேவா, இந்த இன்புட்டில் இருக்க கேரக்டர் அட் திஸ் பர்டிகுலர் பொசிஷன், சரியா? இந்த இன்புட்டோட கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டர்னா ஐ இஸ் ஈக்குவல் டு, இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு, அப்போ ஜீரோத்து பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் ஏவும் எதுவும் ஒன்னா நான் பார்க்க போகிறேன் இந்த டூ ஃபைண்ட், சரியா? இதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னு பார்க்குறோம், ஓகே?
ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஜீரோத் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரும் இதுவும் ஒன்னான்னு பார்க்குறோம். ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், இந்த அக்கரன்ஸு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, அக்கரன்ஸ் ஈக்குவல் டு அக்கரன்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடலாம், இல்லை அக்கரன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன்றும் போடலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அக்கரன்ஸ் ஈக்குவல் டு அக்கரன்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ அக்கரன்ஸோட வேல்யூ ஜீரோவில் இருந்தது, இப்போ ஒன்றுன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அடுத்தது இந்த ஃபார் லூப்பு ஒன்று அதிகமாகும், ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஒன் இஸ் லெஸ் தேன் இன்புட்டோட லென்த் வந்து இது 10 இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா, 10 or 11 இருக்கும். ஸோ இது 11, ஒன் இஸ் லெஸ் தேன் 11, கண்டிஷன் கரெக்ட். மறுபடியும் உள்ள வரும் இன்புட் அட் ஒன், இந்த ஒன்னு பொசிஷனில் கருது வந்து என்னன்னா ஜி, ஜியும் ஏவும் ஒன்னா கிடையாது, இந்த இது முடிஞ்சிடும். மறுபடியும் 2 வரும், இப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இந்த கேரக்டருக்கு அகைன் வரும். இப்போ அக்கரன்ஸ் என்னவா இருக்கு, ஒன்னா இருக்கு, இந்த கேரக்டர் வரும்போது இதுவும் இதுவும் ஒன்று, அப்போ அக்கரன்ஸ் இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஸோ அக்கரன்ஸ் 2 மாறும், சரியா. இப்படி இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் ஐட்ரேட் ஆகி முடிச்சுட்டு இந்த அக்கரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஃபைனலாக ஃபார் லூப்புக்கு வெளியில் இந்த டூ ஃபைண்ட் அப்படிங்கிற கேரக்டர் is present எத்தனை டைம்ஸ் அப்படின்னா அக்கரன்ஸ் டைம்ஸ், அக்கரன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சாதாரணமான ப்ரோக்ராம் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஏ இஸ் ப்ரெசன்ட் 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஓகேவா, புரியுதா. இது ஒரு வே ஐட்ரேஷன் யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் ஐட்ரேஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த லாஜிக்கை கமெண்ட் பண்ணிடலாம், திஸ் இஸ் யூசிங் ஐட்ரேஷன். உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க இது ரெண்டு லாஜிக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ரெண்டுத்தையுமே ப்ரொவைட் பண்ணுங்க, ஓகேவா. ஹேவிங் செட் தட், இது ரொம்ப க்ரூசியலான விஷயம். ஒருவேளை அந்த இன்டர்வியூவர் வந்து கொஞ்சம் ஹெட் வெயிட்டு இல்லை சரியான டென்ஷன் பார்த்தி அப்படின்னா கேட்டதை மட்டும் செய்யுங்க, கேட்காததெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி வரும். நம்மளை கான்ஃபிடென்ஸாக காட்டிக்கிறோன்ற பேரில் ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் நம்ம காட்டிடக்கூடாது, சரியா. ஸோ கேட்டதுக்கு மட்டும் ப்ராப்பராக சொல்லிடலாம். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல டைப்பாக உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், சரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் ஐட்ரேஷன். இந்த வித்தவுட் ஐட்ரேஷனுக்கு ஒரு லாஜிக் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஐட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வேலை முடிஞ்சிடும். ஐட்ரேட் பண்ணலை, பண்ணக்கூடாது, ஐட்ரேட்டே பண்ணக்கூடாது, ஆனால் எத்தனை கேரக்டர் அது திரும்ப திரும்ப வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதினாலும் நம்ம லேப்லலாம் காலேஜ் படிக்கும்போது இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோம் தெரியுமா, அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமுக்கும் ரிட்டன் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட்டில் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராமிங் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு ப்ரோக்ராமாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, பட் இந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றத இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்புட் எல்லாத்தையும் யூனிஃபார்மாக ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க, ஓகேவா. இதில் இருக்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கோடு எழுதிக்கிட்டே போவோம். அதாவது நமக்கு இதுதான் இன்புட், ஸ்ட்ரிங் அக்னிபிரசாத் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற இன்புட், கரெக்டாக. அடுத்தது கேரக்டர் டு ஃபைண்ட், அது வந்து என்னன்னா ஏ, சரியா. இந்த கேரக்டர் டு ஃபைண்ட் என்னன்றது நமக்கு கிடச்சிருச்சு. இதை ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறான். ஒன்று இது ரெண்டுத்தையும் இந்த ஏ இதை வந்து லோயர் கேஸ்க்கு மாற்றலாம், அதை தான் நம்ம முன்னாடி செஞ்சோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேம் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுவோம், அப்பர் கேஸ்க்கு மாற்றுவோம், ஓகே. இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் டு அப்பர் கேஸ். இப்போ இந்த இன்புட்டை டோட்டலாக நான் கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றிட்டேன், இந்த கேரக்டரையும் நான் கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றணுமா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கேர் டு ஃபைண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஓகேவா. இதை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். ஏன் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன்னா இந்த கேரக்டரை அப்பர் கேஸ்க்கு மாற்றுறதுக்கு நமக்கு பில்டினாலாம் எதுவும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் கேரக்டர்ன்ற கிளாஸில்
நான் என்ன பண்ண போறேன்னா டூ ஸ்ட்ரிங், இதை ஸ்ட்ரிங்குக்கு மாற்ற போறேன். எந்த கேரக்டரை நான் ஸ்ட்ரிங்காக மாற்ற போறேன், இந்த டூ ஃபைண்டுன்ற கேரக்டரை நான் ஸ்ட்ரிங்காக மாற்ற போறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் இதை அப்பர் கேஸ்க்கு என்னால் மாற்ற முடியும். ஸோ இதனால தான் இதை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? இப்பயும் அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான், ஆனால் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுவும் அப்பர் கேஸில் இருக்கு, இதுவும் அப்பர் கேஸில் இருக்கு. ஸோ இதுதான் நான் இங்கே அப்பர் கேஸாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப், இது ரெண்டுத்தையுமே ஒரே இதில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் இன்புட். ஓகே, என்னோட ஆக்சுவல் இன்புட் என்னது, இது இதோட லென்த்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். இன்ட் ஆக்சுவல் லென்த் ஈக்குவல் டு, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை, இன்புட் டாட் லென்த் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராவது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரியும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சுவல் லென்த்தை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆக்சுவல் லென்த் 11 வரணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஜீரோ, லென்த் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்காது. இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், லென்த்து 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். இதில் 11 கேரக்டர்ஸ் இருக்குது, அதுதான் ஆக்சுவல் லென்த். நமக்கு 11 கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப், இந்த ஆக்சுவல் லென்த்து நமக்கு எடுத்துட்டோமா, இதில் நான் எந்த கேரக்டரை ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது ஏன்ற கேரக்டர் நான் ஃபைண்ட் பண்ணும், ஏ இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அதாவது ஒன்றுமே இல்லை, ஏவ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ இன்புட் டாட் ரீப்ளேஸ், எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டூ ஃபைண்ட் அப்படிங்கிற கேரக்டர். சரியா, அதாவது டூ ஃபைண்ட் இல்லை, கேரக்டர் டூ ஃபைண்ட், கேரக்டர் டூ ஃபைண்ட்ற கேரக்டருக்கு பதிலாக நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் எனக்கு ஏ இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் எனக்கு என்னாகும்னா வெறும் எம்டி ஸ்ட்ரிங் மட்டும் வரும். இப்போ மறுபடியும் நான் வந்து என்னென்னா லென்த் எடுக்கிறேன், லென்த் ஆஃப்டர் ரீப்ளேசிங். ஸோ இப்போ இந்த ஏவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் வெறும் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன லென்த் வரும், ஏ இருந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஜிஎன்ஐ இருக்கும், பிஆர் இருக்கும், மறுபடியும் இந்த ஏ இருக்காது, அகைன் இந்த ஏ இருக்காது. இப்போது 3 ஏ இதுலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு, கரெக்டா? அப்போது எனக்கு லென்த் என்னவாக இருக்கும், முன்ன 11 இருந்தது, அதுலேருந்து 3 கேரக்டர் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்போ லென்த் எனக்கு 8 இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த லென்த் ஆஃப்டர் ரீப்ளேசிங்கை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 8 இருக்கு, முன்ன 11 கேரக்டர் ஆக்சுவலில் இருந்தது, நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 8 வந்திருக்கு. அப்போது எத்தனை கேரக்டர் அந்த இதில் மிஸ் ஆயிருக்குன்னா 3. அப்போ அந்த 3 தான் இந்த ஆக்சுவல் லென்த்தில் இருந்து இந்த லென்த் ஆஃப்டர் ரீப்ளேசிங்கை நான் கழிச்சேன்னா, சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு அத்தனை அக்கரன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியுமா, கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆக்சுவல் லென்த்தில் இருந்து லென்த் ஆஃப்டர் ரீப்ளேசிங்கை கழிச்சா அத்தனை டைம்ஸ் தான் நான் சொன்ன இந்த பர்டிகுலர் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஸோ 3 டைம்ஸ் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது வித்தவுட் யூசிங் ஐட்ரேஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வே தான், பட் இது தலை சுற்றி மூக்க தொடுற மாதிரி. ஏன்னா இதில் ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்குது, ஐட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால. சரியா, ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரோக்ராமோட பார்க்கலாம். சியர்ஸ்.